அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. திருமணமான ஒரு பெண் வந்து தன்னோட அம்மா வீட்டில் ஓரிரு மாதங்கள் கழித்து வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு அங்கே டார்ச்சராக இருக்குது, என்னை காலையில் நேரத்தில் எழுந்திருக்க சொல்கிறாங்க, இந்த வேலை செய் அந்த வேலை செய் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, எது செஞ்சாலும் திருப்திப்பட மாட்டேங்கிறாங்க, நம்ம செஞ்சால் இப்படி ஏன் செய்கிற, எங்கள் வீட்டிலெல்லாம் இப்படி தான் செஞ்சு பழக்கம்னா எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த பெற்றோரையாகிய தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு இப்படி சொன்னால் இப்படி செய், இப்படி சொன்னால் இப்படி செய்ன்னு ஒவ்வொன்றையும் சொல்லித்தர்றாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் இது வரைக்கும் அகாடமிங்கிறது வந்து கேள்விக்கு கொடுத்து பதில் படித்து எழுதி பழக்கமான குழந்தைகள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். சுயமாக சிந்தித்து செயல்பட திறமை எந்த குழந்தைகளிடத்தும் குறைந்து கொண்டு வருகிறது. அப்போது இந்த குழந்தை வந்து தன் தாய் தன்னோட அனுபவத்தில் ஏற்பட்டதை வைத்து அந்த குழந்தைக்கு அவங்க இதை செய்யணுன்னா நான் எனக்கு இப்படி தான் செய்ய தெரியும், நான் இதுக்கு மேலெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. வீடு கூட்டுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் கூட்டக்கூடாதுமா, இப்படியெல்லாம் சுத்தமாக கூட்டணும்னா அந்த திருமணமான வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சொல்லும் பொழுது இந்த பெண்ணுக்கு அதை செயல்படுத்த தெரியாத போது, எப்படி செய்வதென்று தெரியாமல் தனக்கு தெரிந்தது போல் செய்யும்போது அங்கே சிக்கல் ஏற்படுது. இது தன்னோட தாயிடத்தில் இந்த பெண் நான் கூட்டுனா குறை சொல்கிறாங்க, நான் கூட்டுறதே அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு தன்னோட தாயிட்ட சொல்லுது. அதற்கு அந்த தாய் சொல்கிறாங்க, நான் எனக்கு இப்படி தான் கூட்ட தெரியும், உங்களுக்கு வேணால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லித்தராங்க. இப்படி பல செயல்களை சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுத்து செய்து பழக்கமாகிய இந்த குழந்தைகள் அதே மாதிரி அங்கே சொல்கிறப்ப தான் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விலகல் ஏற்படுகிறது. இந்த விலகல் தன்னுடைய பிரச்சனைகளை நேரடியாக தன்னுடைய மாமியார் இடத்திலோ நாத்தனார் இடத்திலோ சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்று சொல்லும் பொழுது கணவர்களிடம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துதான் எனக்கு இத்தனை பிரச்சனையும் சொல்லி கணவர் இடத்தில் திரும்பும்போது கணவருக்கும் மனைவிக்கும் இடையே பல முரண்பாடுகள் ஏற்படுகிறது. இதனால தான் குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு இந்த குடும்பமே விலகிற அளவுக்கு போகிறது. அப்போது இந்த தீர்வுக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே திருமணத்திற்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் திருமணத்திற்கு தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் உளவியல் ரீதியான ஒரு உண்மை. நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தையை எல்லா வசதிகளோடையும் பழக்கியிருக்கலாம், இல்லை கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தியிருக்கலாம். அந்த புது இடத்திற்கு போகும்போது எப்படி சமாளிப்பது, அந்த சூழலை எப்படி ஏற்றுக்கொள்வது, அங்கு இருக்கும் நபர்களுக்கு தகுந்தாற்போல் தன்னை எப்படி தக அமைத்து கொள்வது என்பது தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சியோட ஸ்பெஷல். அப்போ அந்த ஹியூமன் வந்து அந்த இடத்துக்கு எப்படி ஃபிட் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் தனி திறமை இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பெண் வந்து அடாப்ட் ஆக முடியலைன்னா அந்த பெண்ணிடத்தில் பல குறைகள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அப்போ எல்லா இடத்துலையுமே பெண் வந்து வீட்டுக்கு வேலை செய்யத்தான் போகிறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது ஒரு பெண் வந்து தன்னோட அன்றாட இயல்பான வேலைகளை செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் இருக்கும் தான் உளவியல் உண்மை. அதாவது ஒரு நதி வந்து எங்கேயுமே ஓடாமல் ஒரு இடத்துல போய் முறங்கிடுச்சுன்னா அது நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி. அது மாதிரி தான் ஒரு பெண் வந்து அன்றாட வேலையில் இயங்கி கொண்டிருந்தால், அதாவது ஹோம் மேனேஜ்மெண்ட் சொல்கிற வீட்டு வேலைகள், சமைக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு வந்து நதி மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாருங்கள் எந்த வித நோயுமே வர்றதில்லை. கைவலி வர்றதில்லை, கால் வலி வர்றதில்லை, உடல் வலி வர்றதில்லை, தலைவலி வர்றதில்லை. ஆனால் எந்த வேலையுமே வீட்டில் செய்யாமல் இருக்கிற பெண்களுக்கு தான் எல்லா நோய்களும் வருது. கழுத்து வலிக்குதுங்கிறாங்க, கால் வலிக்குதுங்கிறாங்க, கை வலிக்குதுன்றாங்க, வயிறு வலிக்குது, பீரியட்ஸ் ப்ராப்ளம்ன்றாங்க, நெக் பெயின் ஆகுதுன்றாங்க, எனக்கு என்னென்னே தெரியல, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி சொல்லக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இது போன்ற பாதிப்புகள் வருது. அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே இயங்கிக் கொண்டே இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது. அந்த இயக்கத்தில் தடைகள் ஏற்படும் பொழுது தான் பல முரண்பாடுகள் அந்த பெண்ணிடத்தில் வெளிப்படுது. கோமா வெளிப்படுது, அழுகிய வெளிப்படுது, விரக்தி நிலை ஏற்படுது, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்ற நிலைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை திருமணத்துக்கு முன்னாடியே
எப்படி இந்த குடும்பத்துடன் இணைய வேண்டும், எது போன்ற பாதிப்புகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் திருமணத்திற்கு முன்னாடியே உளவியல் ஆலோசனை கொடுத்து அந்த குழந்தையை தயார் நிலைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து சுமூகமான குடும்ப நிலையை கொண்டு போகிறதுக்கு பல வழிகளை சிகிச்சை மூலியமாக அளித்து கொண்டு வருகின்றோம்.